மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருக்கல்யாணத்தில் சித்தி புத்தி விநாயகர் திருக்கல்யாணத்தை பற்றி பார்ப்போம். இப்பொழுது விநாயக பெருமானும் ஆஞ்சநேய சுவாமிகளும் நமக்காக சனீஸ்வர பகவானிடத்தில் வரம் கேட்கின்றார்கள். என்ன வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்களையே இவ்வளவு பாடுபடுத்தக்கூடியவர்கள் என கடவுள்கள் அவ்வளவு எளிதாக தவறு செய்ய மாட்டாங்க. ஆனால் மனிதர்கள் அப்படியா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நமது அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டு வள்ளலார் சுவாமிகள் சொல்லுகிறார். நோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்குடியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரை உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பழியரை அளித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, கண்ணீ அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்கு அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியாக ரெண்டு வரி சொல்வார். தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோம்பார். அன்றாடும் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள். இப்போ இளமையில் நாமெல்லாம் தவறு செய்கிற பொழுது முதுமையில் துன்பப்படணுமா? இந்த 22.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வலம் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் நமக்கு அனுபவத்தை மட்டுமில்லை துன்பத்தை கொடுப்பார். முதல்ல 3.5 ஆண்டு துன்பத்தை கொடுத்தார்னா பின்னாடி 3.5 ஆண்டு இன்பத்தை தருவார். ஒரு சில பேருக்கு இந்த 7.5 வருஷமும் துன்பமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முன்ஜென்மத்தினுடைய கர்மவினை, அப்பம்மா செய்யக்கூடிய கர்மவினை, அதற்கு பிறகு தான் வந்து இந்த ஜென்மத்தில் தெரிந்த பிறகு, அதாவது நமக்கு குறிப்பிட்டு 14 வயசுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய தவறுகள். அப்போ 14 வயசு வருகிற பொழுது மனிதனுக்கு முழுமையான அறிவு வந்துட்டதாக அர்த்தம். 18 வயசில் நமக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஓட்டுரிமை என்கின்ற ஒன்றை கொடுத்துருக்கு. அப்போது 18 வயசுக்கு பிறகு நாம் சிந்தித்து செயல்பட்டு பாவத்தை அதிகமாக சேர்க்காமல் இருந்தோமானால் சனி நம்மை ஒன்றும் பண்ணாது. ஒருவேளை பாவத்தை அதிகமாக செய்தாலோ, ஆசையை குறைத்து கொண்டாலே முழுமையாக நம் துன்பம் போயிடும். ஆனால் ஆசையின் காரணமாக அதிகமான நம்ம பாவத்தை சேர்த்தோமானால் சனீஸ்வர பகவான் அதுக்கு அத்தனைக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமாக நமக்கு திருப்பி தருவார். அதை தான் இங்கு விநாயக பெருமானும் ஆஞ்சநேய சுவாமிகளும் சிந்திக்கிறார்கள். கடவுள்களையே இவ்வளவு பாடுபடுத்தியவர்கள். ராமபெருமான் ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்டவரையே 14 வருஷம் துன்பத்தில் கொண்டு போனார். அதே போல பரதர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனால் அப்பேற்பட்டவர் 14 வருஷம் செருப்புக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். பரதரை போன்ற ராமரை காட்டிலும் 1000 மடங்கு பரதர் நல்லவரா? அப்போது அப்பேற்பட்ட பரதருக்கு கூட 14 வருஷம் செருப்பை பூஜை பண்ணுற நிலைமையில் இருந்தார். ஏன் அவ்வளவு? முன்ஜென்மத்து கர்மவினை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த முன்ஜென்மத்து கர்மவினையை தெய்வங்களே அனுபவிக்கின்ற பொழுது மனிதர்கள் எவ்வளவு அனுபவிக்க வேண்டும்? அதனால தான் என்னை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு அதிக துன்பம் தராதே. அப்போ சிந்திச்சு பாருங்க, விநாயக பெருமானும் ஆஞ்சநேய சுவாமிகளும் சனீஸ்வர பகவானிடத்தில் இதைத்தான் கேட்டார்கள். எங்களுடைய அடியார்களுக்கு 7.5 துன்பம் என்பது, அதாவது 7.5 வருஷத்தை 7.5 நிமிஷமாக மாற்றி அதன் மூலியமாக இந்த துன்பத்தை அவர்களிடத்திலிருந்து விடுவித்து விட வேண்டும். 7.5 செகண்டுக்குள்ள நீ அவர்களை பிடிச்சு விட்டுடணும் அப்படின்னார். அதனால் இருவருக்கும் வரம் கொடுத்தார் சனீஸ்வர பகவான். அதாவது உங்கள் இருவருடைய அடியாருக்கும் 7.5 வருஷம் பிடிக்காமல் 7.5 நிமிஷம் பிடித்து விட்டுவிடுகின்றேன். இது உங்கள் அடியார்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய வரமாக இருக்கட்டும், அதிக துன்பம் தரமாட்டேன் என்று வரமாக கொடுத்துவிட்டு சென்றார். அதே போலதான் இரு கடவுளும் நமக்காக சனீஸ்வர பகவானிடத்தில் வரமாக வாங்கினார்கள். அதற்கு பிறகு இப்பொழுது விநாயக பெருமான் வளர்ந்து கொண்டு வருகின்றார். அப்படி வளர்ந்து கொண்டு வருகிற காலத்தில் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் கொடுக்கணும்,
அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம் தனியாக இல்லை, திருக்கைலாயும் தனியாக கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருந்ததாம். அப்போது சிவபெருமானிடத்தில் வந்து நாராயணர் கேட்பாராம், ஐயா யாருக்கு சொர்க்கம், யாருக்கு திருக்கைலாயம், யாருக்கு நரகம், எவ்வளவு பாவம், எவ்வளவு புண்ணியம், உங்கள் அடியார் யார், எங்கள் அடியார் யார், இது எல்லாம் வந்து எழுத்து மூலியமாக நாராயணர் கைலாயத்திற்கு வந்து சிவபெருமானிடத்தில் வாங்கணும். நாராயணருக்கு வந்து கருட வாகனம், இப்போ கருடன் மேலே ஏறி உட்கார்ந்தார், உட்கார்ந்த உடனே திருக்கைலாயம் போகணுன்னார், சொர்க்கத்திலிருந்து கைலாயத்துக்கு வந்துட்டார். இப்போ கைலாயத்தில் வந்த உடனே அப்போ முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க, நான்கு திருக்குமாரர்கள் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும், இரண்டு திருக்குமாரர்கள் அதாவது முதல் கடவுள் விநாயகர், இரண்டாவது கடவுள் காலபைரவர், மூன்றாவது கடவுள் வீரபத்ர சுவாமி, நான்காவது கடவுள் வேலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இப்போது இதில் முதல் கடவுளும் கடைசி கடவுளும் அப்பம்மா கூட இருக்கிறாங்க, மற்ற இரண்டு கடவுள்களும் அவங்க திருக்கைலாயத்திலேயே மறைந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவனை வேண்டி. சிவன் வேறு வீரபத்ரர் வேறு கிடையாது, சிவன் வேறு ருத்ரராக இருக்கக்கூடிய காலபைரவர் வேறு கிடையாது, அப்போது இவர்கள் எல்லாருமே ஒன்றுதான். அதனால் இரண்டு கடவுள் மறைந்து தவம் செய்கிறாங்க, இரண்டு கடவுள் அப்பம்மா கூட இருக்கிறாங்க. இந்த இரண்டு கடவுள்களும் அப்பம்மா கூட இருக்கின்ற பொழுது மாமா வந்துட்டார், ஏன்னா நாராயணர் வந்து அம்பாலாக இருக்கக்கூடியவளுக்கு அண்ணன் முறை. அதனால் தாய் மாமன் உறவு என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு உறவு. அப்படிப்பட்ட தாய் மாமனுடைய உறவை பார்த்து இவர்கள் இருவரும் கைலாயத்திற்கு, அதாவது நாராயணர் கைலாயத்திற்கு வந்த உடனே ஓடி போய் முருகரும் விநாயகரும் மாமா வந்துட்டார் மாமா வந்துட்டார் மாமா வந்துட்டார்னு தோல் மேலே ஏறி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தா வெறும் கை, குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு போனால் ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு போகணுமா, அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போனால் கையில் ஒரு மலராவது கொண்டு போகணும், அதே மாதிரி வயதானவர்கள் இருக்கிற இடத்துக்கு போனால் கனி வாங்கிட்டு கொண்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்டிப்பாக, மருத்துவமனைக்கு போனால் அங்கே பார்க்க போகிறவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை கொண்டு போகணுமா. அப்போது இந்த குறிப்பிட்ட இடத்திற்கெல்லாம் செல்லுகிற பொழுது வெறும் கையோடு போகக்கூடாது என்பது ஒரு விதி. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது இவர் வெறுங்கையோடு வந்துட்டார், ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் ரெண்டு பேருமே குழந்தைங்க. இப்போ அந்த குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு போன இவர் வெறும் கையோடு போனால் எப்படி இருக்கும், பார்த்தவர்கள் பார்த்தா முருகப்பெருமான் பார்த்தார் மாமா ஒன்றும் வாங்கிட்டு வரலையான்னார், மருமகனே அடுத்த முறை வரும்பொழுது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன்னார். சரி அடுத்த முறை வரும்பொழுது வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரே, சரிங்க மாமா கண்டிப்பாக அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வரணுன்னாரு. அதே போல் அடுத்த முறை வர்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு மட்டும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு நெருடல், என்னென்னா எட்டு லட்சுமிக்கு வீட்டுக்கார், சொர்க்கத்திற்கு அதிபதி, உலகமே அந்த சொர்க்கத்தின் காலடியில் இருக்குது, அப்படிப்பட்ட நாராயணர் வெறுங்கையோடு வந்துகிறாரே, இதே மாதிரி வரவங்கள்லாம் வெறுங்கையோடு வந்தால் நம்ம வயிறு எப்படி நிறைவது, விநாயகப் பெருமானுக்கு வயிறு கொஞ்சம் பெருசு, அதனால் அவர் பார்த்தார் இந்த மாமாவுக்கு அறிவு புகட்டணும்னா உலகத்திற்கே அறிவு புகட்டியதாகத்தானே அர்த்தம், அப்போ மாமாவுக்கு ஒரு பாடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து பார்க்கின்றார். சித்தி புத்தி விநாயகர் திருக்கல்யாணத்தின் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்.